பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஒரு 5 ரீசன்ஸ் ஏன் நீங்க வந்து மார்னிங் பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான 5 ரீசன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் பர்சனா என்ன அப்படின்னு பாத்துருவோம். மார்னிங் பர்சனா ஜென்ரலி இந்த ஏர்லி மார்னிங் எழுந்துப்பாங்க இல்லைங்களா, ஏர்லி மார்னிங் எழுந்து அவங்களோட வேலைகள் எல்லாம் முடிப்பாங்க. தே ஆர் நாட் ஜென்ரலி நைட் ஆல்ஸ், நைட் வந்து ஒரு 9:30 10 ஓ கிளாக் ஆன உடனே தூங்க போயிருவாங்க, காலையில 4:35 ஆன உடனே எழுந்துருவாங்க. ஸோ அவங்கள வந்து ஏர்லி மார்னிங் பர்சன் இல்லை வந்து மார்னிங் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் ஆல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து காலையில நிறைய நேரம் தூங்குவாங்க, காலையில ஒரு 10:30 11 ஓ கிளாக் 12 ஓ கிளாக் வரைக்கும் தூங்குவாங்க. பட் நைட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நேரம் 3 மணி 4 மணி விடிய காத்தால 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்து அதுக்கப்புறமா தூங்குறவங்க அவங்கள வந்து ஜென்ரலா நைட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்னிங் பர்சனா இருக்கிறதுனால என்ன என்னெல்லாம் ப்ராஃபிட் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்குன்னு நைட் அவலா இருக்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டா, சில ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்றாங்க, நைட் அவலா இருக்கிறது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நைட் அவலா இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ஸ்டடீஸும் இருக்கு. பேசிக்கலி எல்லா விஷயத்திலயும் ப்ரோஸும் இருக்கு கான்ஸும் இருக்குங்க. நீங்க மார்னிங் பர்சனோ இல்ல நைட் அவலோ, ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, மார்னிங் பர்சனா இருக்கிறதுனால சில நல்ல நல்ல அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு, அது நைட் அவல் பர்சனால பண்ணவே முடியாது அப்படிங்கறத சொல்லுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது என்ன சாத்தம் வேதம் உதுதா அப்படிங்கிற மாதிரி நீயே எப்ப பார்த்தாலும் வீடியோல உட்காந்துட்டு நான் காலங்கத்தால எழுந்துக்கணும்னு பாக்குறேன் எழுந்துக்க முடியல, காலங்கத்தால எழுந்துக்கணும்னு பாக்குறேன் எழுந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பேன், நீ வந்து மார்னிங் பர்சனா இருக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்ல போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து இந்த நேத்து பெஞ்ச மழையெல்லாம் இன்னைக்கு முழிச்ச காலம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 4-5 நாளா டு பி ப்ரிசைஸ் நான் வந்து லாஸ்ட் டியூஸ்டேலேருந்து சீக்கிரமாக ஏந்திக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த மார்னிங் பர்சனோட அட்வான்டேஜஸ் இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருகை பயகமும் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம்னா 4:30 5 மணிக்கெல்லாம் கிடையாதுங்க. என்னோட பெரிய பெரிய கனவே 6 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிறதா, அட்லீஸ்ட் அந்த 6 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிறதா, இப்போ நான் கொஞ்சம் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஓகே. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், என்ன ஒரு ஏன்னா தின்னாக இருக்கும் திக்காக இருக்கும் அந்த மாதிரி என்ன விதமான பாடி ஷேப்பில் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் இது மார்னிங் பர்சனால ரொம்ப ஈஸியாக எக்ஸசைஸ் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க காலையில் சீக்கிரம் எழுந்துப்பாங்க, அவங்க எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்னிங்கில் வந்து ஒரு 30 minutes 1 hour அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் ரூட்டின் வந்து மார்னிங் பர்சனால ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஈவினிங் நைட் ஆவில் இருக்கிறவங்களால ஜென்ரலி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம நைட் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அதனால ஓகே, செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பர்சன் வந்து ப்ரோஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர்ட் டு நைட் ஆல்ஸ், சி நைட் ஆல்ஸ் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவினிங் ஆக ஆக ஆகாதான் அவங்களுக்கு வந்து நிறைய இந்த எனர்ஜி பூஸ்டப் ஆகும், அவங்களோட டைம் இது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அவங்க காலையில் ஒர்க் பண்ணும்போது இல்லை காலையில் ஆஃபீஸ்லேயோ வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது காலையிலேயே காலங்காத்தால் எழுந்துக்கிற மார்னிங் பர்சன் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்னிங் பர்சனாக இருக்கிறவங்க இல்லை மார்னிங் பர்சனாக மாறணும்னு நினைக்கிறவங்க இது வந்து உங்களுக்கு செகண்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 அட்வான்டேஜை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ப்ராப்பராக நம்மளால் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியுது, நம்ம வந்து பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறோம், நம்ம ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆப்வியஸாக ஹாப்பியா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம யூஎஸ்ல வந்து ஒரு 700 அடல்ட்ஸ் வச்சு அவங்க பண்ண ரிசர்ச்ல மார்னிங் பர்சனா இல்ல நைட் ஆல்ஸான்னு கம்பேர் பண்ணும்போது மார்னிங் பர்சனா மச் ஹாப்பியா தான் நைட் ஆல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ். எஸ் மெடிக்கலி மார்னிங் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் கம்மியாக எஃபெக்ட் ஆகும், நைட் ஆல்ஸாக இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் நிறைய எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஏன்னா நார்மலாக நம்ம ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ண முடிகிற விஷயம் என்னென்னா, நைட் ஆல்ஸ்க்கு வந்து தெரியும் நைட்டு முடிஞ்சிட்டு இருக்க அவங்களுக்கு வந்து நிறைய பசிக்கும், பசிக்கும் போது அவங்க அன்டைமில் சாப்பிட்றாங்க, டைஜஸ்ட் ஆகாது, அவங்க தூங்கிடுவாங்க. நம்மளோட பாடியே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து நைட் சீக்கிரம் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா படைக்கப்பட்டிருக்கு, இருக்குது, அப்படி தான் இருக்குது நம்மளோட மெக்கானிசம். ஸோ அதை நம்ம
டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நைட் ஓல்ஸா இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், இது மட்டும் இல்லாம ஹார்ட் இஷ்யூஸா இருக்கட்டும் இல்ல வேற எந்த இஷ்யூஸா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. கம்பேரிட்டிவ்லி நைட் ஓல் பீப்புளுக்கு வந்து ஜாஸ்தியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மார்னிங் பர்சனுக்கு வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆகாது. அண்ட் ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அழகா இருக்கிறவங்களை பார்த்து பிரமாப்படுறீங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க மார்னிங் பர்சனா நைட் ஓலாம் கண்டிப்பா மார்னிங் பர்சனா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அவங்க காலங்காத்தால இழந்துப்பாங்க, ஸோ சீக்கிரமா தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த 6 to 8 hours அந்த ஸ்லீப் வந்து அந்த பேட்டர்ன் வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். நைட் ஓல்ஸா இருக்கிறவங்களால கண்டிப்பா முடியாது. 3 to 4 hours வரைக்கும் முழிச்சிட்டு இருப்போம், அதுக்கப்புறமா கடகடுன்னு அலாம் வச்சு ஒரு 7 o'clock எழுந்து ஓடிடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஏன்னா ஒரு 5 hours 6 hours ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் டைம்ல தூங்க வேண்டிய டைம்ல இருட்டினதுக்கப்புறம் தூங்கி இருட்டு போய் வெளிச்சம் வரும்போது எழுந்துக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு நியாதி. இதை மீறி நம்ம நடக்கும் போது கண்டிப்பா நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், ஃபுட் பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து நம்மளோட லைஃபை எல்லா விதத்திலையுமே பாதிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்னிங் பர்சனா இருக்கிறவங்க கொஞ்சம் பிரைட்டா நேச்சுரலாவே க்ளோ ஆகுங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 reasons போதும் நைட் ஓல்ஸா இருக்கிறவங்க வந்து மார்னிங் பர்சனா மாறுறதுக்கான எல்லா விதமான ஊக்குவிக்கிறது கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் பர்சனா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மார்னிங் பர்சனா மாறணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் பயனடைகிறாங்கனாலும் அதை விட சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஹாவ் அ கிரேட் டே அமிகோஸ். திஸ் இஸ் ஆயா தமிழ்ச்சி. வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.